வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் வாழைத்தண்டு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளார் இட்லி அரிசி, ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இந்த சைஸ் தண்டு எடுத்துக்கலாம். இது நாரெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க, அப்போ தான் கறுக்காமல் இருக்கும். தண்டு எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மூணு மணி நேரம் நல்லா ஊறிச்சு அரிசி. இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். தண்டுலேயே நமக்கு தண்ணி விடும். தண்டில் இருக்கிற தண்ணியும் நம்ம புழிஞ்சிட்டு தான் போடணும், தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளார் அரிசிக்கு ஒரு டம்ளார் தண்டு, இதுதான் கணக்கு. நீங்கள் எந்த பவுலில் அளக்குறீங்களோ அதே பவுலில் வந்து நீங்கள் தண்டையும் அளந்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு, இப்போ பவுலில் வந்து ஊற்றிடலாம். இது உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம், புளிக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்டுலேயே தண்ணி விடுங்கிறனால நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, ஊற்றாம தான் அரைக்கணும். வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம். நல்லா கல் காஞ்சிருச்சு. ஆல்ரெடி தண்டு சூப்பு, தண்டு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுலேயே தண்டு எப்படி க்ளீன் பண்ணுங்கிறதையும் போட்டிருக்கேன். இதுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும், நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான வாழைத்தண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.